நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா சைதாப்பேட்டையில இருக்கிற பஜார் ரோட்ல இருக்கோம். பஜார் ரோடு எதுக்கு வந்தோம்னு கேக்குறீங்களா? நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிட்ருப்போம், நிறைய இடத்துல பிரியாணி வாங்கியிருப்போம். பிரியாணிக்குன்னு பிரசித்தி பெற்ற இடங்கள் நிறைய இருக்கும். ராயப்பேட்டை சொல்லுவாங்க, ட்ரிபிள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய ஏரியா சொல்லுவாங்க. ஆனால் சைதாப்பேட்டில் ஒரு பிரியாணி கடை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், அங்கே தான் வந்திருக்கோம். கடை பேர் ஆம்பூர் பிரியாணி. கூட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அங்கே நம்ம போகிறோம், நீங்களும் என் கூட வாங்க. கூட்டத்தில் எனக்கு இப்படி இல்லை பேச தெரியல, புரியல. பின்னாடி ஒரு போர்க்களை போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்டர் பிரியாணி வந்து 70 ரூபான்னு சொல்றாங்க, ஹாஃப் பிரியாணி வந்து 100 ரூபான்னு சொல்றாங்க. ரைஸ் வந்து கணக்கு பார்த்து அவங்க வச்ச மாதிரியே தெரியல, ரொம்ப அதிகமாகவே குவான்டிட்டி வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைதாப்பட்டியில் இருக்கிற சைதாப்பட்டியில் மட்டும் இல்லாமல் சைதாப்பட்டிக்கு நியர்பையில் இருக்கிற எல்லா ஏரியாவில் இருக்கிற மக்களும் இங்கே வந்து பார்க்க முடியுது. பார்சலுக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் இங்கே இருக்குது. பார்சல் தான் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க, யாரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை. சண்டேன்றதுனால எல்லாருமே மொத்தமாக வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு இருக்காங்க. நீங்களும் வாங்க கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு, பார்சல் வாங்கிட்டு போங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், பயங்கரமான டேஸ்ட்டு. எனக்கு இந்த வாசனையில் ஒன்று தலைவா சுற்றுது, எனக்கு இந்த வாசனையில் ஒன்றும் பேச இல்லை. அந்த அளவுக்கு இருக்குது. மக்களோட கூட்டமும் இன்னும் குறையவே இல்லை. அவங்க டபரா வந்து மாற்றிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதனால ஒரு 5வது டபரா போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் போயிட்டே இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வர விஷயங்களும் போ, இந்த மக்கள் சொல்கிற விஷயங்களே நம்ம கண்டிப்பாக கேட்போம். சிக்கன் பிரியாணி 100 ரூபா, மட்டன் பிரியாணி ஆஃபு, மட்டன் பிரியாணி 150 ரூபா ஆஃபு. இந்த ஓலா ஊபர் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலையா? இல்லை சார், எதுவும் இல்லை. சரிங்க, சாப்பிட்றதோட பார்சல் வந்து போகிறவங்க அதிகமாக இருக்க கூடாது, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா குவாலிட்டி நல்லா இருக்குது, அதனால வராங்க நிறைய பேர். மொத்தமாக குடும்பத்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ 2 பிரியாணி வாங்க, 4 பேர் சாப்பிட்றாங்க, அது திருப்தியாக இருக்குது அவங்களுக்கு, அதனால வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே. இப்போ மட்டன் பிரியாணி வந்து ஒரு பக்கெட்டில் தர்றதா இருந்தால் எவ்வளோ ப்ரைஸ்? அது எத்தனை பேர் சாப்பிட்லாம்? அது 9 பேர் சாப்பிட்லாம், 1500 ரூபா வரும். சிக்கன் பிரியாணி வந்து பக்கெட்டில் அது தான் தருவோம், 900 வரும். அது 9 பேர் தான். 9 பேர் ஆமாம். சின்ன பைக்கு வந்து 600 ரூபா சிக்கனு. அது எத்தனை பேர் சாப்பிடலாம்? அது 6 பேர் சாப்பிடலாம். வெளிய கம்பேர் பண்ணுவோம் போட்டு அது ஒரு 4-5 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கத்திரிக்காய், இந்த ஆனியன், இது வந்து பார்சலுக்கு வந்து தனியாக ஒரு யூனிட் மாதிரி வச்சு ஒரு 4-5 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது நீங்கள் இப்போ நம்ம வீட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பின்னாடி. மக்களே, கூட்டத்தை பார்த்துருப்பீங்க, உள்ள அந்த விஷயத்தையும் கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக வாங்க. லேண்ட்மார்க் என்ன சொல்கிறோம், கரெக்டாக செய்யப்பட்ட கலைஞர் ஆர்ச் இருக்குதுங்களா, அந்த ஆர்ச் உள்ள ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா மார்க்கெட் வரும். அந்த மார்க்கெட்லேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா நம்ம ராயல் பிரியாணி கடை இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்ணும்.
ஆல்மோஸ்ட் நான் நிற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 200 ரூபாய் காலி ஆகிருக்கு. அது கூட நின்று பேசிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு கவுது வந்துட்டே இருக்கு. நீங்களும் வாங்க, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு உட்காந்து டைனிங் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு வசதி நல்லா எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு பக்கெட்லேயோ இல்லை பார்சலாகவும் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் நிறைய பேர் விரும்பி சாப்பிட்லாம். ஒரு ஆள் நீங்கள் வாங்க, ரெண்டு பேர் சாப்பிட்றதால குவான்டிட்டி கொடுக்குறாங்க. அனைவரும் வாங்க, எங்கள் சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்ருங்க. அதுதான் யாருமே பண்ண மாட்டேன்றீங்க. அதாவது வீடியோஸ்லாம் எதோ வீடியோ போட்டிங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. நன்றி மக்களே.